உங்கள் டவுன்லைன் எங்கே போனான்னு கவலைப்படாதீங்க. அவங்க என்ன லெவலில் போகிறாங்க, அவங்க எப்படி பண்ணிடுறாங்களோ, யூகோ ஹோட் பண்ணிடுறாங்களோ, அப்படி அது என்னைக்கு போனாலும் சரி, நம்ம பிள்ளைகள் பிள்ளைகள் தான், அது என்றைக்கு எங்கேயும் இது பண்ண முடியாது. இப்போ நான் ட்ரெயின் த ட்ரெய்னர் பண்ணுவோம்ல, ட்ரெய்னர் ட்ரைனிங்கை பண்ணிவிடேன். என் டீமில் வந்து ஒரு பையன் வந்துட்டு, சார் எல்லா பொட்ட பிள்ளைகளும் உங்கள் கூட தான் பஸ் சார். எப்போ நான் பொட்ட பிள்ளைகள் அவங்களுக்கு பையன் கிடையாது, அவங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்களாம் என் ஸ்டூடெண்ட்டு, நீனும் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்களும் ஸ்டூடெண்ட்டு, எனக்கும் ட்ரெயினர் ஆகும் சார், சரி ட்ரெயினர் ஆகும் அப்படின்னு அவனுக்கு எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்தேன். அவனுக்கு ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா, அவன் ஏதாவது என்ன மறப்பான்னு நினச்சிட்டு நினைப்பாங்க, ஆனால் நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். உள்ளதை உள்ளபடி கெட்டது நல்லது ட்ரிக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன். அவன் இப்படி தலை சுற்றி, இப்படி ஒரு ஆள் நான் பார்க்கல சார், இவ்வளோ விவரமாக ஃப்ளாட்டாக நீங்கள் சொல்லித்தரீங்க, கொஞ்சம் மறைக்க மாட்டேங்கிங்க, ஒளிச்சு வைக்க மாட்டேங்கிங்க, நான் எதுக்கு இல்லைங்கன்னா, நீ நாளைக்கு அப்போ தான் நல்ல ட்ரெயினர் ஆகும் அப்படின்னு. சார் அந்த மாதிரி அண்ணிலேருந்து அவர் ரொம்ப நம்மளை திருப்பார். இப்போ அவர் யூடியூப் சேனல்லாம் இருக்குது, ஏன்னா ஸ்கில் மானியான்னு சொல்லிட்டு என்ன ரெண்டு மூணு பேட்டியெலாம் எடுத்து போட்டிருக்காங்க, ஹிந்தியில் இருக்கும் அது. நேற்று முந்தின நாளுக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் இருக்குது அப்படிதா, வுட் யூ லைக் டு நோ, உங்களுக்கு கேட்கணுமா அப்படின்னு கேட்டா. இங்கே பாரு இந்த டைலாக்கே நான் சொல்லி கொடுக்க, எனக்கு இந்த டைலாக் சொல்லித்தராத. அதுவும் தவிர நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லை யார்கிட்டையும் இந்த மாதிரி பேசக்கூடாது. நான் வந்துட்டு நான் சொன்னேன், ஒரு குருக்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் டைலாக் அடிக்கக்கூடாது, நீ மேட்டர் என்னன்னு சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து எங்கே தான் பறந்தாலும் சரி அவங்க ஸ்டூடெண்ட் தான். ஓகே, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் பிரின்சிபல், டாக்டர், எம்பிபிஎஸ்ஸு, ஓகே ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது அவங்க, 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் சொந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, 300 பேர் 400 பேர் லைனில் இருப்பாங்க அவரு, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அவர் பார்க்காது. அவர் தானே சுரேஷ் சார், ஆ சார் எனக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்ன தான் டாக்டர் தான் சரி அவருக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அவருக்கு நான் ஒரு மென்டார் குரு. என்றைக்கு நாள் அவங்க பறக்கட்டும், அன்னை அவர் பெரிய கிளப் மெம்பரு, அவருக்கு 3 ஸ்கூல் இருக்குது, 8000 பேர் அவருக்கு பழக்கம், ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய ஆள் அவர். அவர் என்னை வந்து அப்படி பேசும்போது எனக்கு என்றைக்குமே அவர் ஸ்டூடெண்ட் தான். ஓகே, பெரிய பெரிய லைன்ஸ் கிளப்பில் செக்ரட்டரி, சேர்மன், அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்தோம். அவங்க என்றைக்குமே எவ்வளோ பெரிய சேர்மனாக இருக்கட்டும், செக்ரட்டரி, லைன்ஸ் கிளப்பே நீங்கள் இதாக இருக்கட்டும், ஆனால் எனக்கு அவங்க ஸ்டூடெண்ட் தான். என்ன தான் ஆனால் அவங்க அப்படி தான் என்கிட்ட பழகுவாங்க. ஸோ உங்கள் டவுன்லைன் என்ன தான் மேலே போனாலும் சரி, என்னத்தை பண்ணாலும் சரி, கடைசி வரைக்கும் அவங்க ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க, கரெக்டாக.